இரண்டு பெரும் பிரிவுகளாக இருக்கிறது நம்ம பாரதத்தில். இந்த முதல் பிரிவு என்பது நாதாக்களுடையது. அது என்னென்னா, ஆனந்த கடலில் உங்களை தள்ளிவிட்டு விடுவார்கள். அதில் உங்களது ஆன்மாவின் உள்ள அழுக்குகளான ஆணவம், கண்மம், மாயை அனைத்தும் அலசி செல்லப்படும். நீ மீண்டு வந்தால் சரி, இல்லை என்றால் அடுத்த பிறவியில் வெளியே வருவாய். இது ஒரு திடீரென்று ஏற்படுத்தக்கூடிய அதிர்வு. இதுதான் நாதாக்களுடைய வழி. நேரடி திடீர் அனுபவத்தை உங்களுக்குள் அவர்கள் புகுத்தி விடுவார்கள். பிறகு ஆன்மா அதற்கேற்ப தன்னை வடிவமைத்து கொள்ளும். அவர்களுடைய கழிவுகள் எல்லாம் ஒன்றொன்றாக வெளியே தூக்கி எறியப்படும் உள்ளே வந்த விழிப்புணர்வால். இன்னொரு பாதை என்பது முறைப்படி படிப்படியாக கொண்டு செல்லப்படும் பாரம்பரிய தீட்சை முறை. இது தமிழ்நாட்டு சித்தர்களுடையது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் படிப்படியாக பாடம் சொல்லி அவர்கள் மனதை பக்குவப்படுத்தி அந்த உணர்வை படிப்படியாக அதற்கேற்ற தயார் நிலையில் அவர்களது மனதை வைத்து பிறகு தீட்சை மூலமாக அந்த உணர்வை அளிப்பது. இதில் இந்த ஆணவம், கண்மம், மாயை ஆகியவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக பாடத்தின் மூலம் குருவை நீக்குவார். அந்தந்த ஆன்மாவின் வளர்ச்சிக்கு ஏற்ப அந்தந்த பாடமுறையை சித்தர்கள் வகுத்துள்ளார்கள். இதுதான் யோகத்தை பற்றிய, யோக பாரம்பரியத்தை பற்றிய இரகசியங்கள். சடன் ஸ்கூல் ஆஃப் யோகா அந்த ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல் ஆஃப் யோகா என்று இதனை கூறலாம். யோகா தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.